எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து கொத்தமல்லி சட்னி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவையல் வந்து இந்த கொத்தமல்லி துவையல் செய்கிறதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லியை எடுத்துக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு வந்து அதில் போட்டு நல்லா மீடியம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு அதை வச்சு சமைங்க. அப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு நீட்டை மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. இந்த ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவிட்டு வந்து அந்த கடாயில் எடுத்து அதை எடுத்து போட்டுருங்க. இது விருது நேரம் ஆச்சு சமையல் தமிழ். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமைச்சிடுங்க. இந்த உளுந்தம் பருப்பு வந்து இந்தளவுக்கு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கு வதக்கணும். வதக்கி எடுத்துருங்க. கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சுட்டு அதை வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சு ஃபேன் காற்றில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஆறினோடனே மிக்சியில் போட்டு வந்து அதில் வந்து அரைச்சி எடுத்துருங்க. அதை எடுத்து தனியாக துவையலாக வச்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு அயன் சத்து எல்லா சத்தும் அதில் இருக்குது. அது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் வந்து சாப்பிட்லாம். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்து அதை சாப்பிடுங்க. நன்றி.